உலகிலேயே மிகப்பெரிய குகை எது தெரியுமா வியட்நாமில் உள்ள சாண்டும் அது சுமார் எட்டு கிலோமீட்டருக்கு மேல் நீளம் கொண்ட இந்த குகையின் உள்ளே ஒரு காடும் ஆறும் உள்ளன இதன் உள்ளே ஒரு நாற்பது மாடி கட்டடத்தை வைத்து விடலாம் என்றால் இதன் பிரம்மாண்டத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று வரை இந்த குகை கண்டுபிடிக்கவே இல்லை முதன் முதலில் உள்ளூர் விவசாய ஒருவரால் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது இதன் வாயிலில் இருந்து மெகா பள்ளத்தை கண்டு யாரும் உள்ளே நுழைய துணியவில்லை இரண்டாயிரத்தி தான் பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் இதன் உள்ளே இறங்கினார்கள் மனிதன் இறங்க அஞ்சிய அந்த நுழைவாயில் இருநூறு மீட்டர் ஆழம் கொண்டதாகும் பாதுகாப்பாக கயிற்றை கட்டி கொண்டுதான் இதற்குள் இறங்க வேண்டும் அதன் மறுமுனையில் என்ன இருந்தது என்பதை அறிந்தபோது அதை பார்த்தவர்கள் வாய்ப்பிழந்து ஆச்சரியத்தில் உறைந்தார்கள் அதற்கு அடுத்த பக்கம் ஒரு தனி உலகமே இருந்தது குகை இருநூறு மீட்டர் உயரம் நூற்றி ஐம்பது மீட்டர் அகலம் கொண்டிருந்தது உலகின் மிகப்பெரிய குகை இது என்று அறியப்பட்டது உள்ளே ஒரு மழை காடே இருந்தது ஆறு இருந்தது குளம் இருந்தது தனக்கென்று ஒரு பீச் இருந்தது விலை உயர்ந்த முத்துக்களும் இருந்தது இப்படி நூற்றி முப்பது கிலோமீட்டர் அது பரவி இருந்தது குகையை மொத்தமாக சுற்றி பார்க்க வாரக்கணக்கில் ஆனது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முதல் முறையாக விசிட்டர்கள் அனுமதிக்கப்பட்டபோது போது குகை என்றால் ஏதோ மற்ற குகை போலவே இதை நினைத்துக் கொண்டு சென்றவர்கள் அந்த மறைந்திருந்த மாயாஜால உலகத்தின் அழகை பார்த்து பிரமித்தார்கள் அந்த மாயாஜாலத்தை வார்த்தையில் விவரிக்க முடியாது என்று உணர்ந்தார்கள் லாவாஸ் வியட்நாம் எல்லையில் அமைந்துள்ள இந்த குகை நூற்றி ஐம்பது தனித்தனி குகைகளால் ஒரு பிரம்மாண்ட அமைப்பாகும் தாண்டுங் என்றால் ஆறு என்று பொருள் சுமார் லட்சம் ஆண்டுகளாக மலைக்கு அடியில் ஆறு ஓடியதில் இந்த குகை உருவாகியுள்ளது மழையின் சுண்ணாம்பு பாறைகளில் இயற்கை சிற்பியான ஆறு அரித்து உள்ளே கண்கவரும் கவரும் பிரம்மாண்ட சிற்பங்களை உருவாக்கியுள்ளது டாக்ஸ் பவு என்ற பாறையை பார்க்க நாயின் பாதம் போலவே இருக்கும் குகை முத்துக்கள் இயற்கையின் மற்றொரு அற்புத படைப்பாகும் பல நூற்றாண்டுகளாக மணல் துகள்களின் மேல் ஆற்று நீர் சொட்டு சொட்டாக வடிந்து அந்த அழகிய படிமங்களை து குகையின் கூரை ஒரு பகுதியில் உடைந்து உள்ளே ஒரு மழை உருவாகியுள்ளது இந்த காட்டை என்று தற்போது அழைக்கின்றனர் அடர்ந்த வனம் உருவாகி அதில் பறக்கும் நரி இருவாச்சி குரங்கு பூச்சி வகைகள் போன்ற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் தற்போது வாழ்கின்றன என்ற மூர் நிறுவனம் இந்த குகைக்குள் மக்களை சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிறது மிக குறைந்த அளவு பயணிகளை மட்டுமே அனுமதிக்கின்றனர் இந்த சுற்றுலா சுவரசியமும் திகிலும் கலந்த சுகமான அனுபவமாக இருக்கும் என்கிறார்கள் தேடல் மீது காதல் உள்ளவர்கள்